ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஆன்லைன் தமிழர் சேனலில் பார்க்குறது என்னென்னா ஒரு ஸ்பெஷல் நியூஸ் தான். அதாவது என்ன அப்படின்னா, இன்று தமிழக முதல்வர் அவர்கள் மேட்டூர் அணை திறக்கிறதுக்கு வந்திருக்கார் அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஏற்கனவே வந்து லாக்டவுன் அப்படிங்கிறது மே 10ஆம் தேதியிலிருந்தே போயிட்டுருக்கு. இதற்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா June 7லிருந்து தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. 11 மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்களுக்கு கொடுத்தாங்க. இப்போ வந்து நேற்று வந்து என்ன அறிவிச்சார்னா, 14லேருந்து June 21 வரை ஊரடங்கு நீடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். இதற்கிடையில் அதாவது நேற்று அறிவித்த அறிவிப்பில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, திங்கட்கிழமையிலிருந்து டாஸ்மாக் கடைகள் வந்து இயங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த டாஸ்மாக் கடைகள் இயங்குறது எதுக்கு உத்தரவு பிறப்பிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து கேள்விகள்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி மேட்ரோ அணை திறக்க வந்திருக்கும் போது இதற்கிடையில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டாஸ்மாக் கடையை திறப்பது குறித்து வந்து நிறையா பாஜக ஆகட்டும், அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இன்னொரு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, அதாவது முதல் அலை வரும்போது, அதாவது ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது இவர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி டாஸ்மாக் கடைகள் வந்து திறக்கிறதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தார். ஆனால் இப்போ எப்படி நீங்கள் திறக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி, ஊரடங்கு போயிட்டுருக்கும்போது டாஸ்மாக் கடைகளை எதுக்கு வந்து திறக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்வி கணைகள்லாம் தொடுத்தாங்க. அதற்கு வந்து பதிலளிக்கும் விதமாக என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது கொரோனாவோட தொற்று வந்து குறைந்திருக்கு, அதனால் வந்து இந்த மாதிரி திறக்கிறதுக்கு வந்து உத்தரவிட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இதற்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய முதல் அலையும் போது எதிர்கட்சி தலைவராக இருந்தது இவர் வந்து கூறிய பதிலுக்கும், இப்போ வந்து கொரோனா தொற்று குறைந்ததுனால தான் நான் வந்து அனுபவிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து எப்போ வந்து நீங்கள் வந்து பிரதமரை வந்து சந்திக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ அது வந்து வருகிற 17ஆம் தேதி June 17 வந்து சந்திக்கிறதுக்கு வந்து கேட்டிருக்கேன் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது சந்தித்ததுக்கப்புறம் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கப்போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக வெளியிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டாஸ்மாக் கடைகள் ஏன் திறந்தாங்க அப்படிங்கிறதுக்குரிய விளக்கமாக தான் வந்து முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு. முக்கியமாக வந்து கொரோனாவோட தொற்று வந்து குறைந்திருக்கு, அதனால் வந்து திறந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி பதிலை வந்து சொல்லியிருக்காருங்கிறது தான் இன்றைய முக்கிய தகவல். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல் டே டு டே அப்டேட்ஸை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்மளுடைய ஆன்லைன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பத்தாவது பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி அப்டேட்ஸ் கொடுத்தோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்.